Hi friends, welcome to Sri and Mom Life. நானும் என்னோட ஹஸ்பண்டும் சண்டே எங்கேயாவது வெளியில் போகலான்னு சொல்லி சும்மா வண்டி எடுத்துகிட்டு போனோம். என்னோடய காலேஜ் டேஸில் பஸ்ஸில் போகும்போது எப்போயுமே நான் சிவகாசி ரோட்டில் அந்த கம்மாய் பார்த்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், அங்கே போய் சும்மாவாது பார்த்துட்டு வரணும்னு. ஸோ இந்த வீக்கெண்ட் நாங்கள் அந்த கம்மாய் எப்படி இருக்குது, என்னதான் இருக்குதுன்னு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. இந்த கம்மாய் வந்து சிவகாசி போகிற ரூட்டில் தான் இருக்கும். ஸ்ரீநகரில் இருக்க எல்லாருக்குமே தெரியும், ஸ்ரீவித்யா காலேஜ் அந்த சாய்பாபா கோயிலுக்கு அடுத்தாப்புலேயே ஒரு குட்டி சந்தில் கட் பண்ணோம்னா அந்த கம்மாய் இருக்கும். சரி ஓகே, நம்ம அங்கேயே என்ன பண்ணலாம், குளிக்கிற மாதிரி இருக்குமா, எந்த மாதிரி இருக்குன்னு நான் பார்த்ததே இல்லை. பஸ்ஸில் போகும்போது சும்மா தண்ணி ஓடுறது மட்டும்தான் பார்த்துருக்கேன். அந்நேரம் 1 o'clockன்றனால சாய்பாபா கோயிலெலாம் கூட பூட்டி இருந்துச்சு. கொஞ்சம் சாய்பாபா கோயிலில் தாண்டினோடனே ஒரு ஃபஸ்ட்டு சந்து மாதிரி தான் வரும். இங்கே போர்டிங் கூட இருக்கும், பி குமாரலிங்கபுரம்னு சொல்லிட்டு. அந்த போர்டிங்கில் இந்த போர்டிங்கில் நீங்கள் கட் பண்ணிங்கனாலே உள்ளே கம்மாய்க்குள்ளே போயிடலாம். போனது ஒரு மதியானம் 1 o'clock to 2 o'clock டைமிங். அதனால கம்மாயெலாம் நேரம் யாருமே இல்லை, ரொம்ப கம்மியான ஆள் தான் இருந்தாங்க. ஃபேமிலியாக சும்மா குட்டி பேபிஸ் வச்சு குளிக்க வரீங்க அந்த மாதிரி எதுவும் பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா மார்னிங்கோ இல்லை ஈவினிங் வாங்க. இது ரொம்ப பக்கத்தில் தான், விருதுநகர்லேருந்து ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் கூட கிடையாது. நல்ல என்விரான்மெண்ட்டே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, யாருமே இல்லாதனால. அங்கிட்டு பாய்ஸ் சைடு மட்டும் கொஞ்சம் பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க, கேர்ள்ஸ் சைடு வந்து கொஞ்சம் பேர் குளிச்சுட்டு அப்புறம் டக்குன்னு கிளம்பிட்டாங்க. நேரம் இந்த கம்மாயில் மழை பெய்யும் போது அவ்வளோ தண்ணி ஓடி இருக்கும். நான் காலேஜ் போகும்போது எப்போ பார்த்துருக்கேன். அந்த சைடு கார்னரில் இருக்க செவத்து பக்கத்தில் இருக்க சைடு போய் குளித்தோம்னா மண் நல்லா இருக்கும், நீட்டாக இருக்கும்னு சொல்லி போய் குளிக்கலாம்னு சொன்னாங்க. அந்த ஃபிஷ் டேங்கில் வளர்க்குற செடியெல்லாம் இங்கே சூப்பராக நார்மலாகவே வளர்ந்துருந்துச்சு, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் தண்ணியே இங்கே ரொம்ப அழுக்காக இல்லை, நாங்கள் ஓடுற தண்ணியாக இருக்கனால ரொம்ப பாசம் பிடிச்செல்லாம் அப்படியெல்லாம் இல்லை. நம்ம தொட்டியில் மீன் வளர்க்குறதுக்கெலாம் செடி இந்த செடியெல்லாம் போட்டுக்கலாம், அவ்வளோ சூப்பராக நல்லா இருந்துச்சு இந்த செடியெல்லாம். அங்கே ஒரு பெரிய ஆலமரம் மாதிரி ரொம்ப பெருசாக இருந்துச்சு, செம்மையாக வேர் விட்டு அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. அங்கே உட்காந்து ஒரு கொஞ்சம் கிளிப்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். நீங்கள் இங்கே ரோட்டு மேலே இருக்கிறதுலே கட் பண்ணி வந்தால் உடனே வந்துடும், நீங்கள் வந்து ரொம்ப டீப்பாக உள்ளெல்லாம் போகவே தேவையில்லை, பார்த்தாலே தெரியும் கம்மாய் இருக்குது. தூரத்தில் பிளாக் கலரில் வாத்து எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, நேச்சராக செம்மையாக இருந்துச்சு பிளேஸும். அப்படியே வெயில் எவ்வளோ தூரம் வந்துட்டோம், நெக்ஸ்ட்டு ரிட்டர்ன் போகும்போது ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு போவோம்னு பிளான் பண்ணி போனோம் தான். விருதுநகருக்குள்ளே வந்த பிறகு போனோம் இந்த ஜிகதண்டா கடைக்கு. ரொம்ப ரேட் கம்மியாக நிறையா ஐட்டம்ஸ் நிறையா ஃப்ளேவர்ஸ் எல்லாம் இங்கே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நாங்கள் ஆர்டர் பண்ணது ரசகுல்லா மில்க் ஷேக். ரசகுல்லா மில்க் ஷேக் உண்மையிலேயே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக செம்மையாக இருந்துச்சு, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வெண்ணிலா ஃப்ளேவர்லாம் எசன்ஸ் ஊற்றி நல்லா பண்ணியிருந்தாங்க. இவங்கக்கிட்ட இவ்வளோ ஃப்ளேவர்ஸில் எல்லாமே வச்சுருந்தாங்க, நிறையா ஃப்ளேவர்லாம் வச்சுருந்தாங்க. இவங்கக்கிட்ட ஜூஸ் பார்சலே அவ்வளோ போச்சு நாங்கள் பார்க்கும்போதே. இவங்க கடையோட கரெக்டான கரண்ட் லொக்கேஷன் வந்து வெல்கம் கில்டர்ஸ் கடைக்கு பக்கத்தில், கரெக்டாக பக்கத்தில் இருக்கும். நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஜிகதண்டான்னு போர்டிங் இருக்குது. இந்த கடை நம்ம வேல்நம்மன் கோயிலுக்கு பக்கத்துலேயே இருந்துச்சு, அவ்வளோ செமையாக சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் பக்கத்தில் இருந்தீங்கன்னா யாருனாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நான் ஆர்டர் பண்ணது புல்ஜா சுலோடாலே ஸ்வீட் ஃப்ளேவர். அது வந்து காரமாலாம் இல்லை, நல்லா ஸ்வீட்டாக தான் இருந்துச்சு. அதிலும் ப்ளூபெர்ரி ஃப்ளேவர் வாங்கியிருந்தேன். இல்லை அவங்க பவுடர் சுகர் ஆட் பண்ணி அந்த குட்டி கிளாஸ் ஃபில் பண்ணி கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்மளுக்கு ப்ளூபெர்ரி எசன்ஸும் சோடாவும் ஆட் பண்ணிவிட்டு இந்த நம்மளோட பவுடர் சுகர் ஆட் பண்ணி கொடுத்தாங்க, அவ்வளோ சூப்பராக செம்மையாக இருந்துச்சு. ஆனால் அந்த குட்டி பாட்டிலை உள்ளே போட்டு குடிக்கிறக்குள்ளே பாதிக்கு மேலே கொட்டியாச்சு. அடுத்த வரலாம் சொன்னீங்களா?